நூலினை நுகர்வோம் ஆத்ம நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் பகவத் ஐயாவோட கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற புக்கை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஏற்கனவே 13வது சாப்டரும் 14வது சாப்டரும் பார்த்துட்டோம். அனுபவமும் அனுபவிப்பவனும் தெளிவும் முடிச்சு இந்த ரெண்டும் கடந்த பதிவுல பார்த்தோம். ஸோ இந்த பதிவில் அடுத்த ரெண்டு சாப்டர் பார்க்க போகிறோம். அதாவது தெளிவுக்கு பின்னால் காமமும் கோபமும், இந்த ரெண்டு சாப்டரும் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ நம்ம கடந்த பதிவில் பார்த்ததை ஒரு ப்ரீவியூ மாதிரி சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அதாவது அனுபவமும் அனுபவிப்பவனும், அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு வரக்கூடிய அனுபவம் வந்து ஊதுவத்திலிருந்து வரக்கூடிய புகை மாதிரி புதிது புதிதாக தோன்றக்கூடியது. அதன் ஆயுள் அரை வினாடி. அந்த அனுபவத்தின் பகுதியாக அனுபவிப்பவன் இருக்கிறான், அனுபவப்பினின் பகுதியாக அனுபவம் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது மேலும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அனுபவத்தின் பகுதியாக அனுபவிப்பவன் இருப்பதால் அனுபவத்தை கட்டுப்படுத்தும் சக்தி அவனுக்கு இல்லை. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அனுபவிப்பவன் தனியாக இருப்பது போலவும் அவனுக்கு அனுபவங்கள் வந்து செல்வது போலவும் நம்ம பாவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. அனுபவத்தின் பகுதியாகத்தான் அனுபவிப்பவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் நம்ம அனுபவமும் அனுபவிப்பவனும் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்தது சாப்டர் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, தெளிவு முடிச்சு அப்படிங்கிற சாப்டர் பார்த்தோம். அதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, நம்ம சராசரி மனதோட மன இயல்பு எப்படி இருக்குது. அதாவது நம்ம சராசரியா என்ன நினைப்போம், துன்பம் வேண்டாம் இன்பம் வேண்டும். அதாவது நமக்கு வருகின்ற அனுபவம் இன்பமாக இருந்தால் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் துன்பமாக இருந்தால் அதை உடனே அகற்றிவிட வேண்டும் என்றும் நம்ம நினைப்போம். அதுதான் நம்ம சராசரி மனித மனதோட நிலை. இப்ப இதுல என்ன இப்படி பார்த்தோம்னா, நம்ம எப்பவுமே எதிர்காலத்தை நோக்கிதான் நம்ம மனசு இருக்குது. அதாவது எதிர்காலத்துல நம்ம இன்பமா இருக்கணும், எல்லாத்துக்கும் அதுதான் வாழ்க்கையோட எய்மாவே இருக்கும் இல்லையா. அதாவது எதிர்காலம், அடுத்த கணம், அடுத்த கணத்தை நோக்கி தான் நம்முடைய மனநிலை மொத்தமும் இருக்குது, மன இயல்பு. ஆனா அந்த எதிர்காலத்துல அடைவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிந்து கொண்ட நிலையில நம்ம மன இயல்பு வேற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். அதாவது அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னா, எதிர்காலத்துல அடைய வேண்டியது ஒன்றும் இல்லைன்னா, புற சூழ்நிலையில ஐயா சொல்லல, அக சூழ்நிலையில எதிர்காலத்துல அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம நினைச்சு நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அனுபவத்தை மாற்ற முடியாது அப்படிங்கறதுதான் அதுல உள்ளது. அதாவது நம்ம மன அளவுல எதிர்காலத்தில் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிந்து கொண்ட நிலையில நம்முடைய மன இயக்கம் எதிர்காலத்துல இருந்து நிகழ்காலத்துக்கு வந்துருது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னான். அதாவது ஒரு மோட்டார் சைக்கிள் வேகமா ஓட்டிட்டு போகும்போது ஒரு பிரேக் அடிச்சோம்னா அது அரைவட்டம் அடிச்சு திருப்பி வந்த திசையை நோக்கி நிற்கும். அதே மாதிரி இந்த மனம் எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு திசை. இந்த மனம் எப்படி மோட்டார் வண்டி பிரேக் அடிச்சு நின்னதோ அதே மாதிரி திரும்பி நிகழ்காலத்துக்கு வந்துடும். அப்ப நம்மளுக்கு வந்து எதிர்காலத்தை பற்றிய அனுபவமே நம்ம எதிர்பார்க்காததுனால நம்முடைய மனம் இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை நம்முடைய மன இயக்கத்துக்கு வந்துவிடுகிறது. அப்ப நம்ம அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால மனநிலை ரெண்டையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய மனநிலை தாமாகவே ஏற்பட்டு விடுகிறது. இது எப்படி ஏற்பட்டதுன்னா, அடைவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு புரிந்து கொண்ட சூழ்நிலையில நமக்கு ஏற்பட்டது. அப்ப அடைவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிந்து கொள்வதுதான் தெளிவு முடிச்சு.
அடைவதற்கு ஒன்றும் இல்லை என்று புரிந்து கொள்ளுதல் தான் தெளிவு முடிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது வந்து கடந்த பதிவுல பார்த்தது. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தெளிவுக்கு பின்னால் அப்படிங்கிற சாப்டர் பார்க்க போறோம். அதாவது இந்த ப்ரீவியூ இருந்தாதான் இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். சரி, இப்ப தெளிவுக்கு பின்னால் மன இயக்கம் என்ன? தெளிவின் போது மன இயக்கம் என்ன? தெளிவின் போது என்ன? புரிதல் ஏற்பட்டு விட்டது. என்ன புரிதல் ஏற்பட்டு விட்டது? அடைவதற்கு எதுவும் இல்லை என்ற புரிதல் ஏற்பட்டு விட்டது. தெளிவு முடிச்சும் ஏற்பட்டு விட்டது. அப்புறம் என்ன நிகழ்கிறது? அதாவது இந்த தெளிவு வந்துருச்சு நமக்கு. தெளிவின் போதுதான் இந்த புரிதல் நடக்குது. புரிதல் நடந்தா தெளிவு வந்துடும். இப்ப தெளிவுக்கு பின்னால் மனநிலை எவ்வாறு உள்ளது? இந்த தெளிவு வந்த உடனே நம்முடைய மன இயக்கங்கள் மன அனுபவங்களுடன் முரண்படுவது இல்லை. நம்முடைய மன இயக்கம் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு வரக்கூடிய அனுபவத்தை எதோடையும் நம்ம முரண்படுவது கிடையாது. அப்ப மன இயக்கத்துல உள்ள உராய்வுகள் வலுவிழந்து போயிடும். உராய்வுகள்னா என்ன? இப்ப நம்ம ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருள் மேல மோதினாலோ அல்லது ஒன்றின் மேல் ஒன்று இருந்தாலோ ஒரு உராய்வு ஏற்படும். அதே மாதிரி நம்ம மன அனுபவம் ஒண்ணு இருக்குது இல்லையா, அது வேண்டாம் நம்ம முரண்படும் போதோ அதுக்கு எதிர்த்து ஏதாவது செய்யும் போதோ நம்மளுக்கு அந்த முரண்பாடு ஏற்படும். அதாவது அந்த உராய்வு ஏற்படும். முரண்படும் போது உராய்வு ஏற்படும் இல்லையா. இப்ப நம்ம முரண்படாத போது அந்த உராய்வுகள் வலுவிழந்து ஒரு எளிமை, இனிமை, யதார்த்தம், அமைதி, இது எல்லாமே நாம் அழைக்காமலேயே நம்முடைய மன இயக்கத்துக்கு வந்து விடுகிறது. இதுதான் இதில் உள்ள பியூட்டி. அதாவது நம்ம நினைக்காமலேயே நம்ம மன இயக்கத்துக்கு ஒரு அமைதி, இனிமை, எளிமை, யதார்த்தம், இது எல்லாம் வந்துருது தெளிவுக்கு பின்னால். இப்ப திடமாக இயங்கி வந்த மனது திரவ நிலைக்கு மாறுகிறது. முன்னாடி மன இயக்கம் வந்து திட நிலையில இருந்தது, இப்ப தெளிவுக்கு பின்னால அது திரவ நிலைக்கு வந்துருது. திரவ நிலையோட இயல்பு என்ன? திரவ நிலை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப திரவ நிலைக்கு வந்த மனது நம்முடைய அனுபவங்களுடன் முரண்படாததுனால அவை புதுப்பிக்கப்படாமல் மறைந்து விடுகிறது. இப்ப நம்ம முரண்பட்டாதானே அதை திருப்பி திருப்பி நம்ம நினைப்போம். நினைக்கும் போது அது ஃபீட் ஆகும் இல்லையா. இப்ப வந்து நம்மளுக்கு அந்த அனுபவம் புதுப்பிக்கப்படாம மறைஞ்சு போயிடும். அவற்றின் ஆயுளும் அரை வினாடி தான். அதனால அந்த அனுபவம், எண்ணங்கள், மன உணர்வுகள் இவையெல்லாம் தாமாக தோன்றி தாமாக மறைந்துவிடும். அதாவது ஒரு ஆறு பொங்கி பிரவாகமா ஓடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மன நிலைக்கு வந்துடும். நம்ம மன இயக்கம் அந்த நிலைக்கு வந்துடும். இப்ப அனுபவத்துக்கு நம்ம முரண்பட்டாலோ அல்லது அந்த அனுபவத்தை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செய்தாலோ நம்ம இயக்கத்துல ஒரு தடங்கலை ஏற்படுத்துறோம். இப்ப நம்ம அப்படி இல்லாததுனால, முரண்படாம தடங்கள் ஏற்படாம இருக்கிறதுனால, ஏற்படுத்தாம இருக்கிறதுனால நம்மளுடைய மன இயக்கம் அமைதி பிரவாகமாக, புனித பிரவாகமாக, புனித நதி போன்று பொங்கி ஓடுகிறது. நம்மளுடைய மன இயக்கம் திரவ நிலைக்கு வந்து ஆறு போல ஓடுகிறது. இப்ப புனித நதிகள் எப்படி இருக்கும்னா, அதோட நடைமுறை, அதாவது நதிகள் எப்படி எல்லாம் ஓடுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது புனித நதிகள் வந்து சில புறப்பட்டு வரும்போது, சில நதிகள் ரொம்ப தூய்மையா, எல்லா நதிகளுமே புறப்பட்டு வரும்போது ரொம்ப தூய்மையா இருக்கும். ஆனா அது ஒவ்வொரு ஊராக கடந்து செல்லும் போது சில இடங்கள்ல சாக்கடையும் அதுல கலக்கும். அப்ப வந்து அந்த ஆறும் சேர்ந்து சாக்கடை தண்ணியா மாறிடும். இப்ப அந்த ஆறு சேர்ந்து சாக்கடை தண்ணியா மாறி அது தேங்கி கிடந்ததுன்னா அது அப்படியே இருக்கும். ஆனா அந்த ஆறு ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா, அது ஓட ஓட அந்த சாக்கடை மாறி அது
புதிதாக மாறிடும். அதாவது அந்த ஆறும் புதுப்பிக்கப்பட்டு அது அடுத்த ஊர்ல அபிஷேகத்துக்கான தீர்த்தமாக கூட பயன்படுத்தப்படும். இதே போன்ற நம்மள அனுபவங்களும் வித்தியாசமான பரிமாணத்தை அடைகிறது. எப்படி இந்த ஆறு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதோட புனிதத்தன்மை அப்படியே இருக்குதோ, அதே மாதிரி நம்முடைய அனுபவங்களும் ஓட ஓட, அதாவது நம்முடைய மன அனுபவங்கள் திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கு வரும்போது வித்தியாசமான பரிமாணத்தை அடைகிறது. அப்ப பிரவகித்து செல்லும் நமது அனுபவத்தின் தரமும் வித்தியாசமாயிடுது, பரிமாணமும் வித்தியாசமாயிடுது, தரமும் வித்தியாசமாயிடுது. அதாவது நம்ம பிசிக்ஸ்ல கூட படிச்சிருப்போம் இல்லையா, ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ், அதாவது உருளுகிற கல்லுக்கு எடை கிடையாது. அதாவது கல்லோட எடைய அதோட நகர்ந்து செல்லக்கூடிய வேகம் அப்புறப்படுத்தி விடுகிறது. அதே மாதிரி நம்ம அனுபவம் ஆறு மாதிரி ஓட ஓட அந்த அனுபவத்துக்கு அழுத்தம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப அந்த அனுபவம் நமக்கு பாதிப்பு அற்ற அனுபவமாக, பாரமற்ற அனுபவமாக மாறிவிடுகிறது. ஏற்கனவே நம்மளுக்கு அனுபவங்கள் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் இயல்பு வித்தியாசமா இருக்கும். அது எப்படி உருவாகுது அந்த அனுபவங்கள் அப்படின்னா, நம்ம இயல்புகள் அனைத்துமே நம்ம அனுபவத்தால தான் உருவாக்கப்பட்டது. அதாவது நம்ம பெற்றோரிடமிருந்து பெற்ற அனுபவங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை, வாழ்வில் நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள், அணுகுமுறை, நாம் வளர்க்கப்பட்ட விதம், இதையெல்லாம் அடிமனதில் பதிந்து அந்த அடிமனதோட தன்மையாக இருக்குது. அதுதான் நமக்கு இயல்பாகவும் மாறிவிடுகிறது. இதுதான் ஏற்கனவே இருந்த அனுபவம். இப்ப நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு ஏற்படும் இந்த மாறுதலடைந்த இந்த அனுபவம் இதுவும் அடிமனதிற்குள் பதிவாகிவிடுகிறது. எப்படி முதல்ல நமக்கு பிறந்ததுல இருந்து வரக்கூடிய அனுபவங்கள்லாம் அடிமனத்துல பதிவாகுச்சோ, அதே மாதிரி இப்ப நம்ம அனுபவங்களை எல்லாம் பிரவாகமா எடுத்து செல்றோம் இல்லையா. இப்ப நம்ம மன இயக்கம் வேற நிலைக்கு வந்து விட்டது இல்லையா, அதுவும் ஃபீடாகி அடிமனதுக்குள்ள பதிவாயிருது. இதனால அடிமனதுக்கும் வித்தியாசமான ஃபீடிங் கிடைச்சதுனால அடிமனத்தின் தரத்தையும் மாற்றி அமைக்க முடிகிறது. இப்ப அடிமனதும் இதனால புனிதத்தன்மை பெறுகிறது. அப்ப இந்த தெளிவுக்கு பின்னால் அடிமனதும் புனிதத்தன்மையாக மாறிவிடுகிறது. அதாவது அனுபவங்கள் தடங்கலின்றி பிரவகித்து ஓடுகிறது. இதுல அனுபவிப்பவன் அனுபவிப்பவன் நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அவன் என்ன ஆனான், இந்த அனுபவங்களோடு சேர்ந்து அனுபவிப்பவனும் ஓடுகிறான். அப்ப இந்த பிரவாகம் வந்து எந்தவித இடர்பாடும் இல்லாம எளிதாகவும் இனிதாகவும் பிரவகிக்கிறது. அது அனுபவமும் தடங்கல் கிடையாது, அனுபவிப்பவனும் தடங்கல் கிடையாது. ஏன்னா அனுபவிப்பவனே அனுபவத்தோட பகுதியா இருக்கிறதுனால அனுபவம் ஓடும்போது அவனும் ஓடிடுவான். அப்படியானால் நம்ம முயன்று அடைய வேண்டியது, சாதிக்க வேண்டியது எதுவுமே இல்லையா. இப்ப நம்ம பேசாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அனுபவங்கள்லாம் அப்படியே ஓடி பிரவாகமா போயிடும். அப்ப நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாமா? இது வந்து அகத்துக்கு தான். நம்ம அனைவருமே சமுதாயத்தின் அங்கங்களாக இருப்பதனால நம்முடைய முயற்சி நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவையாக உள்ளது. அதை செய்யாமல் புறக்கணித்தால் நாடும் வீடும் எப்படி மாறிடும், சுடுகாடாக மாறிடும். அதனால நம்ம வெளியே செய்யக்கூடிய புற செயல்களுக்கு நம்முடைய முயற்சி தேவை. அதுல நல்லது கெட்டது உண்டு, தர்ம நியாயங்கள் உண்டு. அங்க புறத்துல வந்து நம்ம எப்பவுமே நல்லவற்றையே செய்ய வேண்டும், தர்ம நியாயத்தை அனுசரிக்க வேண்டும். சமுதாயத்தால் பழிக்கப்பட்ட செயல்களை நாமும் புறக்கணிக்க வேண்டும். அக உணர்வுகளை பொறுத்த மட்டில் நல்ல எண்ணம் தீய எண்ணம், நல்ல உணர்வு தீய உணர்வு என்று வகைப்படுத்தி போராடவோ மாற்றியமைக்கவோ முரண்படவோ
எதுவுமே இல்லாமல் அதை ஈஸியாக கடக்கும் நிலையில் நாம் பிரவாகமாக இருப்போமானால் அது புறச்செயல்களுக்கும் உதவியாக இருக்கும். புறச்செயல்களை நன்கு செய்து முடித்திட அது உதவியாக இருக்கும். அப்ப தெளிவுக்கு பின்னால் நம்மளுடைய அக உணர்வுகள் பிரவாகமாக எடுத்து ஓடும், அது புறச்செயல்களுக்கு உதவியாக இருக்கும். அப்ப தெளிவுக்கு பின்னால் நம்முடைய மன உணர்வுகள் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்த்தோம். இப்ப அடுத்த சாப்டர் 16வது சாப்டர் வந்து கோபமும் காமமும். அதாவது இந்த சாப்டர்ல என்னன்னா, நம்ம மன இயக்கத்தோட பொது அமைப்பையும் செயல்பாட்டையும் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆனா இப்ப வந்து சில குறிப்பிட்ட மன உணர்வையும் செயல்பாடுகளையும் பார்க்க போறோம். அதுல கோபமும் காமமும் பெரும் பங்கு நம்ம வாழ்க்கையில வகிக்கிறதுனால அதை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறோம். சரி, கோபம் என்றால் என்ன, காமம் என்றால் என்ன, இவை எப்படி நம்மோட தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மொத்தமா ஆய்வு செய்யப்படும். இந்த இரண்டுமே ஒரே அலைவரிசையில இருக்கு, எது கோபமும் காமமும். அதனால மொத்தமா கொஞ்சம் ஆய்வு செய்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தனித்தனியா ஆய்வு செய்யறோம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கோபப்படுறது. கோபப்படுறது வந்து சிறப்பு கிடையாது, கோபப்படக்கூடாது அப்படின்லாம் நம்ம முடிவெடுக்கிறோம். ஆனா நம்ம அறியாம என்ன வந்துருது, கோபம் வந்து. அதே மாதிரி தர்மத்துக்கு புறம்பான காம உணர்வு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம அறியாமல் வந்து விடுகிறது. சரி, இப்ப நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருக்கோம், நமக்கு ஏற்படும் மன உணர்வுகளை எல்லாம் அப்படியே விட்டுறணும், அதை எதிர்த்து போராடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ அதையெல்லாம் அப்படியே அது போக்குல விட்டுறதா, அது அங்கீகரித்தது மாதிரி ஆயிராதா, அது பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்காதா, வீணான சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தாதா, அது தவறான பாதையில அழைத்து சென்று விடாதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம இதுல ஆய்வு செய்கிறோம். இப்ப வந்து இந்த கோபமும் காமமும் ஒரே தன்மையாக இருந்தாலும் ஒரு வசதிக்காக முதல்ல கோபத்தை பார்த்துட்டு அப்புறம் அதே மாதிரி காமத்தை நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப கோபம் என்பது என்ன, கோபம் என்றால் என்ன, எப்படி ஏற்படுகிறது, அது எப்படி செயல்படுகிறது, என்ன விளைவை ஏற்படுத்துகிறது, அதோட இயக்க உண்மை என்ன, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப கோபம் என்றால் என்ன அப்படின்னா, நாம் விரும்பியது நடக்காமல் இருக்கும் போதும் விரும்பாதது நடக்கும் போதும் நமக்குள் ஏற்படும் மன உணர்வில் ஒரு வகை கோபம். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், நம்ம அலுவலகத்துல நம்முடன் பணியாற்றக்கூடிய ஒருவர் விரும்பாத காரியத்தை செய்து விடுகிறார்னு வந்துச்சு, அப்ப நமக்கு கோபம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேயா, இப்ப கோபம் என்பது என்னன்னு சொல்லியாச்சு. இப்ப கோபம் எப்படி ஏற்படுகிறது, எப்படி ஏற்படுகிறது, நம்ம வந்து ஒரு செயல் பர்ஃபெக்டா நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப இந்த எதிர்பார்க்கிற சூழ்நிலையில நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கவில்லை அப்படின்னா நமக்கு கோபம் ஏற்படும். சரி, இந்த கோபம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அடுத்தது. இப்போ வந்து நம்மளுக்கு விரும்பாதது நடக்கும்போது உடனே கோபம் வந்துடும் நமக்கு. நம்மளும் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கோம்னா, கோபம் வந்து நல்ல விஷயம் கிடையாது, சான்றோர்கள்லாம் அதை பழிச்சிருக்காங்க, நம்மளும் அந்த கோபம் ஏற்பட்டதனால் வரக்கூடிய விளைவுகளை எல்லாம் அனுபவிச்சிருக்கோம், அதனால நம்ம கோபப்படக்கூடாது அப்படின்னு மனதுல ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஆனாலும் நமக்கு ஒரு சூழ்நிலையில நம்முடைய இயல்பு கோபத்தை வெளிப்படுத்து,
கோபம் வந்து விடுகிறது. கோபம் வரும்போது நமக்கு தெரியவில்லை, வந்த பிறகுதான் நமக்கு கோபம் வந்து விட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, இப்ப இந்த கோபத்தோட இயக்க உண்மை, இந்த கோபம் எப்படி வருது அப்படின்னு நம்ம இன்னும் டீப்பா ரிசர்ச் பண்றோம். அதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம அறியாம ஒரு கோபம் வருது இல்லையா, அதுக்கு பேரு அறியா கோபம். நம்மளை அறியாம வருது, அதனால அதுக்கு பேரு அறியா கோபம், அதாவது அன்கான்ஷியஸ் ஆங்கர். இது வந்து நம்ம விருப்பத்தை மீறி ஏற்பட்டு விட்டது, அதை அணுக முடியாது, நம்ம கட்டுப்பாட்டுல அது இல்லை, நம்ம எதையுமே செய்ய முடியாது. இந்த அறியா கோபத்தோட தன்மையை நம்ம இப்ப சொல்றோம், அதாவது நம்மை அறியாமல் ஏற்பட்டு விட்டது, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. இந்த அறியாமல் ஏற்பட்ட கோபம் 100% சக்தி உள்ளது, அதை எதிர்த்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது, அது நம்ம கட்டுப்பாட்டிலே கிடையாது. இது நம்மை ஆட்கொள்ளும் போது இந்த 100% சக்தியும் ஒன்று சேர்ந்து வெடித்து வெளிப்பட்டு விடுகிறது. சரி, இது ஆபத்து இல்லையா, இது வன்முறை மாதிரி காட்டுத்தீ போல பரவி நாட்டையும் வீட்டையும் அழித்து விடாதா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்காக ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த அரியா கோபத்தோட ஆயுள் அரை வினாடி தான். அப்படி இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த அரியா கோபத்தினால நம்மளுக்கு வன்முறை ஏற்பட்டுச்சுன்னா அதை இந்த உலகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. அத்தனை பலம் வாய்ந்தது இந்த அரியா கோபம், கட்டுப்பாடு அற்றது. அதனால அந்த அரியா கோபம் அரை வினாடி தான் இருக்கும். இதுதான் கோபத்தோட முதல் நிலை. கோபத்தோட முதல் நிலை வந்து அரியா கோபம், அதுக்கு பேரு அன்கான்ஷியஸ் ஆங்கர். அது மிகவும் சக்தி மிக்கது, நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அதோட தன்மையை முழுசு நம்ம பார்க்கணும். சரி, இது முதல் நிலை. இப்ப இரண்டாம் நிலை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அரியா கோபம் வந்து ஒரு கணத்துல நமக்கு கோபம் வந்து விட்டது என்பது புரிந்து விடுகிறது, தெரிந்து விடுகிறது. இது வந்து கோபத்தோட இரண்டாம் நிலை. இதுக்கு பேரு கான்சியஸ் ஆங்கர். இந்த கான்சியஸ் ஆங்கர் வந்த பிறகு வரக்கூடிய செயல்பாடுகள் தான் அத்தனை சண்டை சச்சரவுகள், வன்முறை, இது எல்லாமே இந்த கான்சியஸ் ஆங்கருக்கு வந்த பிறகுதான் உருப்பெற்று வெளியே செயலா வருது. சரி, இப்ப இந்த ரெண்டாவது நிலையில என்ன நடக்குது, அதாவது முதல் பகுதியில இந்த கோபத்தோட செறிவு 100% இருந்தா, ரெண்டாவது பகுதிக்கு வரும்போது, அதாவது நமக்கு கோபம்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அந்த ரெண்டாவது பகுதிக்கு வரும்போது இந்த அன்கான்சியஸ் ஆங்கரோட செறிவு 100%ல இருந்து 40% மாறிடும். இப்ப நமக்கு கான்சியஸ் சைடு 60% இருக்கு. அப்ப இதுல நம்ம பகுத்தறிவுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு 60% இருக்கு. இதுதான் இரண்டாவது பகுதியோட நடைமுறை. இப்ப இரண்டாவது பகுதியோட நடைமுறையில நம்ம பழைய எக்ஸாம்பிளே எடுத்துக்கோம். அதாவது நம்ம அலுவலகத்துல ஒருத்தர் நம்ம விரும்பத்தகாத ஒரு செயலை செய்யறாரு இல்லையா, அப்ப நம்ம என்ன செய்வோம், நம்மளை அறியாம கோபம் வந்துருது. அப்ப ரெண்டாவது நிலையில நம்ம என்ன செய்வோம், ஒண்ணு அவரை திட்டுவோம், இல்லைன்னா கோபத்தை அடக்கி வச்சுப்போம். அதாவது கோபத்தை நம்ம செயல்பாட்டுல காட்டுவோம் அல்லது கோபத்தை அடக்கி வைப்போம். இந்த ரெண்டு வழிதான் இருக்கு இல்லையா. இது வந்து இரண்டாம் நிலையில நம்ம செய்யக்கூடியது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு கீழே வேலை பார்க்கறவரா இருந்தா நம்ம கோபத்தை பிரயோகிப்போம், மேலதிகாரியா இருந்தா கோபத்தை அடக்குவோம். அடுத்தது மூன்றாம் நிலை. இந்த மூன்றாவது பகுதியில தான்
நம்ம செயலுக்கு வர்றோம். அதான் அந்த மூன்றாவது பகுதியில ரெண்டு வாய்ப்பு, அதுதான் அந்த முதல் வாய்ப்பு நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. அதாவது நமக்கு கீழே வேலை பார்ப்பவர் நம்மிடம் தவறாக நடந்து கொண்டால் நம்ம என்ன நினைப்போம், அவர் நடந்து கொண்டது சரியல்ல, அவர் கடிந்து கொண்டால்தான் அந்த தவறை இனி அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம எண்ணுகிறோம்னு வச்சுக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்த கோபத்துக்கு நம்ம அனுமதி கொடுக்குறோம், அனுமதி வழங்குகிறோம். இதனால நம்முடைய அறிந்த கோபம் இருக்கு இல்லையா, கான்சியஸ் ஆங்கர், அது வந்து மேலும் செறிவடைந்து வன்முறையை அடுத்தவர் மீது பிரயோகிக்கிறோம். புரியுதா? அதாவது உடனே நம்ம கோபத்தை செயலுக்கு கொண்டு வர்றோம், அப்ப நம்ம வன்முறைய பிரயோகிக்கிறோம். அப்ப உடனே அவர் பதிலுக்கு ஏதாவது செய்வாரு. அப்ப உடனே நம்மளுக்கு ஒரு கோபம் வரும் இல்லையா, அது அரியா கோபம்தான். அப்ப அந்த அரியா கோபமும் அறிந்த கோபமும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து நமக்கு ஒரு தற்காலிக பைத்திய நிலை ஏற்படுகிறது. அந்த பைத்திய நிலையில்தான் நாம் எல்லா விதமான பைத்தியக்காரத்தனங்களிலும் ஈடுபடுகிறோம். சரி, இது எப்படி ஏற்படுது? அதாவது முதல்ல அன்கான்சியஸ் ஆங்கர் 40%, கான்சியஸ் ஆங்கர் 60%ஆ இருந்தது. இப்ப இந்த கான்சியஸ் ஆங்கர் வந்து கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்துது, அதாவது வன்முறைய பிரயோகிக்க. அப்படி பயன்படுத்தும் போது அன்கான்சியஸ் ஆங்கர் 25%ஆகவும் கான்சியஸ் ஆங்கர் 75%ஆகவும் உயர்கிறது. இப்ப இந்த கான்சியஸ் ஆங்கர் வந்து 75% உயர்றதுனால நம்முடைய உடல்ல தீவிரமான ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அன்கான்சியஸ் ஆங்கரும் கான்சியஸ் ஆங்கரும் பின்னி பிணைஞ்சு தற்காலிக பைத்தியமா நம்ம மாறிடும். இதுவே நமது அடிமனதுக்கு மேலும் மேலும் ஃபீடிங் கொடுத்து விபரீதமான செயல்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்ப இந்த கோபத்தில் நம்ம செய்யற பைத்தியகாரத்தனம் எப்படி நடக்குது அப்படின்னா, இது மாதிரிதான் நடக்குது. நம்ம வன்முறையை பிரயோகிக்கும் போது பதிலுக்கு அவர் ஏதாவது செய்ய, திருப்பி கோபம் வரும்போது இந்த அன்கான்சியஸ் ஆங்கர் கான்சியஸ் ஆங்கர் எல்லாம் சேர்ந்து 75% ஆகி நம்மளுடைய உடல்ல ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி பைத்தியக்கார நிலைக்கு தள்ளி விடுது. அதனாலதான் நம்ம வள்ளுவர் கூட சொன்னாரு இல்லையா, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி செல்லா இடத்து சினம் தீது, செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற அப்படின்னு சொன்னாரு. செல்லா இடத்துல சினம் தீதை கொடுக்கும், செல்லுற இடத்துல அதை விட தீது தரக்கூடியது வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால சினத்தை பயன்படுத்தினாலும் நம்மளுக்கு கஷ்டம், சினத்தை பயன்படுத்தாவிட்டாலும் கஷ்டம் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்படுது. இப்ப நம்ம கோபத்தோட மூன்றாவது நிலையை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல ரெண்டு வாய்ப்பு, ஒன்னு கோபத்தை உபயோகித்தல், இன்னொன்னு கோபத்தை அடக்குதல். இப்ப கோபத்தை உபயோகப்படுத்தும் போது என்ன நடக்குது, நமக்கு ஒரு பைத்தியக்கார நிலை ஏற்படுது. அது எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தோம், ரசாயன மாற்றம் ஏற்பட்டு ஏற்படுது. இந்த பைத்தியக்கார நிலையில தான் நம்ம எல்லா விதமான பைத்தியக்காரத்தனங்களையும் செய்கிறோம் அப்படின்னு சரி, இந்த மூன்றாவது நிலையில இன்னொரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதாவது கோபத்தை அடக்குதல். எக்ஸாம்பிளுக்கு என்ன வச்சுக்கலாம், இதே விரும்பத்தகாத நிகழ்வு நடக்கும்போது மேலதிகாரியாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், கோபத்தை பிரயோகிக்க மாட்டோம், கோபத்தை கஷ்டப்பட்டு நம்ம அடக்குவோம் இல்லையா, நம்மளுடைய மேலதிகாரியா இருக்கிற பட்சத்துல. இந்த இரண்டாவது வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம்.
அதாவது நம்ம கோபத்தை அடக்குறோம். இப்ப இந்த கான்சியஸ் ஆங்கருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்துறதுனால இந்த அன்கான்சியஸ் ஆங்கர் 25% குறைஞ்சிருது. கான்சியஸ் ஆங்கரும் 25% குறைஞ்சது. இப்ப ரெண்டாவது வாய்ப்பை பயன்படுத்தும் போது பழைய மாதிரியே இந்த அன்கான்சியஸ் ஆங்கர் 25% மாறிடுது. ஏன்னா செயலுக்கு வரப்போகுது. அதனால இந்த கான்சியஸ் ஆங்கர் 25% குறைந்து விடுகிறது. அதுல வந்து 75 கூடுச்சு, இங்க வந்து 25% குறைஞ்சிருது. ஏன்னா நம்ம கோபத்தை பிரயோகிக்கல, அடக்குறோம். மேலும் குறைக்க முயன்றும் குறைக்க முடியாத நிலையில இந்த அன்கான்சியஸ் ஆங்கரும் கான்சியஸ் ஆங்கரும் ஒன்றோடு ஒன்று பிணையுது. திருப்பி ஒன்றோடு ஒன்று பிணைந்து இது ஒருவித மன அழுத்தத்தை ஏற்படும். கோபத்தை பிரயோகிக்கப்படுத்தும் போது ஒரு பைத்தியக்கார நிலை ஏற்படுது, கோபத்தை அடக்கும் போது அதுவும் ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இது வந்து நம்மை சீண்டிய அதிகாரியை பழிவாங்கும் வன்மமாக நமது மனதின் அடியில் பதிவாகிறது. இப்படி நமது கோபம் அனைத்தும் 3 பகுதிகளாக செயல்படுகிறது. அதாவது இப்ப கோபத்தை பிரயோகிக்கப்படும் போதும் நமக்கு உடல் நலம் மனநலம் கெட்டு விடுகிறது, கோபத்தை அடக்குனாலும் மனநலம் கெட்டு விடுகிறது. சோ இப்படித்தான் நம்ம 3 பகுதிகளாக கோபம் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். 3 நிலைகள் என்னென்னலாம்? முதல்ல கோபம் வருது, நிலை 1 இது அறியா கோபம். நிலை 2 நமக்கு கோபம் வந்து விட்டது என்பதை அறிந்து புரிந்து கொள்ளும் நிலை, இது நிலை 2. 3வது நிலை செயல்படக்கூடிய நிலை. அதாவது 1, கோபத்தை நம்ம பிரயோகிப்பது அல்லது கோபத்தை அடக்குவது. இப்படிதான் கோபம் செயல்படுகிறது. இதே மாதிரி நம்முடைய காம உணர்வும் இதே போன்றுதான் செயல்படுகிறது. இப்ப ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்மளை அறியாம காம உணர்வு வெளிப்படுகிறது. நம்மை அறியாமல் காம உணர்வு வெளிப்படுகிறது. இது வந்து அறியா காமம். இதோட ஆயுள் எவ்வளவு? அதே அரை வினாடி தான். இதை அறிந்தவுடன் மறு வினாடியே இந்த அறியா காமம் அறிந்த காமமாக மாறிவிடுகிறது. இது 2வது பகுதி. முதல்ல அறியா காமம் முதல் நிலை, 2வது அது தெரிஞ்ச உடனே இது அறிந்த காமமாக மாறிவிடுகிறது. இது 2வது. அடுத்தது 3வது நிலை. 3வது நிலையில கோபம் மாதிரியே 2 வாய்ப்பு. 1, பயன்படுத்தி கொள்ளுதல். இன்னொன்று, அடக்குதல். இப்போ முதல் வாய்ப்பை பார்க்கலாம். இப்போ முதல் வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம காம உணர்வை வரவேற்று உபசரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன நடக்கும்? அந்த காம உணர்வை பயன்படுத்தும் போது நமக்கு அது மகிழ்வை தரும். இதனால் காம உணர்வின் ஆதிக்கம் நம் உடலில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி காமத்தின் செறிவு மேலும் மேலும் கூடி 100% இருந்தது 10 மடங்காக ஆகி வாய்ப்பு கொடுக்கும் தோறும் வளர்ந்து உடல் நலமும் மனநலமும் கெடுகிறது. அதாவது காம உணர்வை முதல்ல பயன்படுத்தும் போது என்ன நடக்குது? நம்ம உடல்ல ரசாயன மாற்றம் ஏற்படுது. அதனால காமத்தோட செறிவு 100%ல இருந்து 10 மடங்கா உயர்ந்து நம்ம வாய்ப்பு ஏற்படும் போதெல்லாம் வளர்ந்து மனநலமும் உடல் நலமும் கெடுகிறது. சரி, எப்பவுமே இப்படிதான் காம உணர்வுனால இப்படிதானா? அப்படி கிடையாது. நம்ம முறையான நபருடன் முறையான அளவில் இருக்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படாது.
இப்ப முறையான நபருடன் முறையான அளவு முறையில் இருக்கும்போது மனநலம் உடல் நலம் கெடுவதற்கு அதிக வாய்ப்பில்லை. முறையற்ற நபருடன் இருக்கும் பொழுது அது சமுதாயத்தில் பல விளைவுகளை, விபரீத விளைவுகளை தனக்கும் பிறருக்கும் விளைவித்து தீங்கு உண்டாக்கும். அடுத்தது இரண்டாவது வாய்ப்பு. இரண்டாவது வாய்ப்பு என்ன? காமத்தை அடக்குகிறோம். இப்ப காமத்தை அடக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அடக்கி வைக்கப்பட்ட காமம் வெளிப்படும் தருணத்துக்காக காத்திருக்கும். அப்ப அந்த வெளிப்படும் தருணம் வர்ற வரைக்கும் ஒரு காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல நம்மளுக்கு மன அழுத்தம் ஏற்படும். அப்ப இந்த காமத்தோட செயல்முறையும் இப்படிதான் செயல்படும். அதாவது கோபத்துல முதல்ல அறியா கோபம், அறிந்த கோபம், செயல்படும் நிலை. செயல்படும் நிலையில ரெண்டு விதம், பயன்படுத்தும் போது பைத்தியக்கார நிலையையும் அடக்கும் போது மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துது. அதே மாதிரி காமத்திலையும் அறியா காமம், அறிந்த காமம், மூன்றாவது நிலை செயல்பாட்டுக்கு வருகிறது. செயல்பாட்டுக்கு வரும் நிலையில் அளவும் முறை இல்லாமலும் இருக்கும்போது மனநலமும் உடல் நலமும் கெடுகிறது. நம் உடல் ரசாயன மாற்றத்திற்கு உட்பட்டு உடல் நலமும் மனநலமும் கெடுகிறது. காமத்தை அடக்கி வைக்கிற பட்சத்துல அது மன அழுத்தத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஸோ இந்த மாதிரிதான் காமமும் கோபமும் செயல்படுகிறது. இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், காமம் என்றால் என்ன, கோபம் என்றால் என்ன, எப்போது வெளிப்படுகிறது, அதனுடைய செயல்பாடு என்ன, அதுதான் நம்ம இந்த காமமும் கோபமும் அப்படிங்கிற சாப்டர்ல நம்ம பார்த்தோம். தெளிவுக்கு பின்னால் எப்படி நம்முடைய மனநிலை இருக்கிறது அப்படிங்கிறத இதுக்கு முந்தின சாப்டர்ல நம்ம பார்த்தோம். இப்ப இது ரெண்டு தான் நமக்கு இன்னைக்கு பார்த்திருக்க சாப்டர். இனிமே இதுல நீங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். கேள்விகள் இருந்தால் அனலைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுறேன். ராஜா சார் சொல்லுங்க. இல்ல, இந்த இது எப்படி நம்ம கடக்கிறது, நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்காம? இந்த கோபத்தையும் காமத்தையும் வாங்க சார், இரண்டையுமே தான். இரண்டையா? அதுதான் வந்து ஐயா நம்ம சொன்னாங்கல்ல, தாட்ட திங்கிங்கா மாத்தக்கூடாது அப்படின்னு. நம்மளுக்கு முதல்ல ஒரு அரியா கோபம் வருது, வந்த உடனே நம்ம அத திங்கிங்கா மாத்தும் போது அது செறிவு அதிகமாகும். அப்ப ஓகே, நம்ம வந்து அத திங்கிங்கா மாத்தாம விட்டுட்டோம்னா அதுக்கு வெயிட் ரொம்ப கொடுக்காம போயிடும். இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல அப்ப ஆபீஸ்ல இந்த மாதிரி நடந்ததுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? எப்படி நம்ம பெர்ஃபெக்டா நடக்கலைன்னா நம்மள மேலதிகாரி கேட்பாங்கல்ல, நம்மளோட மேலதிகாரி. அப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருவர் வந்து செஞ்சுட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல கோபம் வரும். அதுக்கப்புறமா நம்ம அதை திங்கிங்கா மாத்தாம அவருக்கு புரியும்படி எடுத்து சொல்லி அவர்கிட்ட வேலை வாங்கலாம். இல்ல நம்ம கோபப்பட்டுட்டோம் அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு அவரை அடுத்தால கூப்பிட்டு சமாதானப்படுத்துற மாதிரி ஏதாவது செய்யலாம். அவரோட வீட்டை பத்தி கேட்டு உபசரிச்சு அவரை எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு வகையில நம்ம காம்பன்சேட் பண்ணி அவரோட கோபத்தோட செறிவை குறைக்கலாம். இது புறச்செயல்ல, இது நானா சும்மா சொல்றேன் நீங்க கேட்டதுக்காக. ஆனா ஐயா சொன்னது வந்து அக உணர்வு மட்டும்தான், அதை வந்து நம்ம திங்கிங்கா மாத்தாம நம்ம ஒரு விழிப்புணர்வுல நம்மளுடைய உடல் நலமும் மனநலமும் கெட்டு போயிரும் அப்படிங்கிறத நம்ம எண்ணத்துல வச்சுக்கிட்டு நம்ம அத ரொம்ப கோபத்தை பிரயோகிக்காமல் அதை கடந்து செல்லலாம். வேற எந்த வழி அப்படின்னு நம்ம யோசிச்சு அதை நம்ம
செயலுக்கு கொண்டு வரலாம். காம உணர்வும் அப்படிதான், நம்ம வந்து முறையான நபரோட அளவான முறையில இருக்கும்போது அது அந்த அளவுக்கு உடல் நலமோ மனநலமோ கெட்டு போகாது. முறையற்ற நபர்ல இருக்கும்போதுதான் நம்மளுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம கடந்து வந்துடணும். முறையான நபர்னாலுமே அளவு முறையோட இருக்கும்போது அது எந்த விதமான கெடுதலையும் ஏற்படுத்தாது. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அதை கடந்து வந்துடணும். தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ வெரி மச். நன்றிங்க சார். நிறைய இருக்கிறது கேள்விகள் இருந்து ஆன்ரைஸ் பண்ணுங்க. அனுஷ்யா மேடம் சொல்லுங்க. வணக்கம்மா. ஆ வணக்கம் தாட்ஸுக்கும் மேடம். ரொம்ப நன்றிங்கம்மா. தாட்ஸுக்கும் திங்கிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எப்படிம்மா நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது நம்மளுக்கு முதல்ல ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்கம்மா. இப்ப யாராவது நம்ம உறவினர் ஒருத்தரை பார்க்கறோம், பார்த்த உடனே அவரை கடைசியா நம்ம சந்திச்சிருப்போம் இல்லையா, அப்ப அவர் ஏதாவது நம்மளை கோபப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா நம்மளோட குறைகளை சுட்டி காட்டியிருப்பாரு. அவரை பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த எண்ணம் வரும், அது தாட். அதை அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்தால என்ன செயல் அல்லது இப்ப என்ன அவர் செஞ்சிருக்காருன்னு பார்க்க போயிட்டோம்னா நம்ம அதை திங்கிங்கா மாத்தல. இப்ப அந்த பழைய நினைவு வந்து ஞாபகத்துக்கு வந்து இவர் நம்மளை வந்து அன்னைக்கு நம்ம குறைகளை சுட்டி காட்டினார்ல, அப்ப எத்தனை பேர் இருந்தாங்க, அப்ப நம்மளை எப்படி நினைச்சிருப்பாங்க, நம்ம இவ்வளவு நாள் நம்ம எவ்வளவோ நிறைகள்லாம் செஞ்சிருக்கோமே அதெல்லாம் இவர் சொல்லலையே, நம்ம குறைய இத்தனை பேர் முன்னால அவர் எப்படி சுட்டி காட்டுறது, அப்ப நம்ம அவரு குறையும் சுட்டி காட்டணும், அவருக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும், இப்படியே நம்ம திங்கிங்கை வந்து கண்டினியூஸ் ப்ராசஸா மாத்துறோம் இல்லையா, அதுதான் திங்கிங். ஒரு எண்ணம் வந்துட்டு அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதோட அதுக்கு செறிவு இருக்காது, அது வெயிட்லெஸ்ஸா ஆயிடும். அதை நம்மளா திங்க் பண்ணி அதுக்கு வெயிட் அதிகமாக கொடுக்கும்போது அது நம்ம மனசுல பதிஞ்சு அடி மனசுக்கு போயிடும். அப்போ அவரை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அந்த எண்ணம் வரும், அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் நமக்கு மனசு கஷ்டமாகும். அப்போ நம்மளும் மனசு கஷ்டப்பட்டு அவரையும் ஏதாவது நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அதை பண்ணாம இருக்கிறதுக்காக தான் ஐயா வந்து தாட்ட திங்கிங்கா மாத்தக்கூடாது, அப்படி தாட்ட திங்கிங்கா மாத்தாம இருந்தா நம்ம மனதளவுல எப்பவுமே அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இப்ப தாட்டுக்கும் திங்கிங்கும் உள்ள வேறுபாடு. ஒரு தாட்டை வச்சு தொடுத்து நம்ம அதோட தொடர்புடைய எண்ணங்களை கொண்டு வர்றோம் இல்லையா, அதுதான் திங்கிங். ரெகுலர் பேசிஸ்ல அதை எப்படிமா நம்ம வந்து கண்காணிச்சுட்டே வந்தாதான் அது வந்து புரிஞ்சுக்க முடியுமா? ஆமாங்கம்மா. அதாவது நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம மனசு அதே மாதிரி தானே பழகி இருக்கு, அதனால அப்படிதான் முதல்ல வரும். வந்துட்டே இருக்கும்போது ஐயா சொல்லுவாங்கல்ல அது மாதிரி, எப்ப அது வந்துகிட்டு இருக்குன்னு தெரியுதோ அப்ப நிறுத்திட்டா கூட போதும். இப்ப நம்ம திங்கிங்ல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போயிடும், வேற ஏதாவது செயலுக்கு போயிட்டோம்னா நம்ம திங்கிங்ல இருந்து விடுபட்டுருவோம். அது திங்கிங் வந்துகிட்டே இருக்கும், அதை நம்ம கண்டினியூ பண்ணாம வேற ஏதாவது ஒரு செயலுக்கு போயிடணும். ப்ரெசன்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு செயலுக்கு நம்மளே நம்மளை ஆட்படுத்திக்கணும், அந்த அவேர்னஸ் நம்ம ஏற்படுத்திக்கணும், அது பழக பழக வந்துடும். நன்றி. தேங்க்யூ. ராஜா சார் சொல்லுங்க. மன்னிக்கணும் மேம், ஒன் மோர் கொஸ்டின். சொல்லுங்க. இப்ப நம்ம சில இடத்துல வந்து கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம வெளிக்காட்டிடுறோம் இல்லையா,
ஆமாங்க சார். அதனால வர குற்ற உணர்வை சில இடத்துல என்னால கடந்து போகவே முடிய மாட்டேங்குது. நம்ம வந்து அப்போ வந்து கோபப்பட்டாம தவிர்த்திருக்கலாம், அப்போ ஒரு பாதிப்பு நடந்துருக்கு. அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளில வர்றதுக்கு ஏதாவது ஒரு நமக்கு ஒரு சொல்யூஷன் சார், அதாவது இப்ப நம்ம கோவப்பட்டுட்டோம், அது வந்து ஐயோ கோவப்பட்டுட்டோமே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வருது இல்லையா, அதை வந்து நீங்க போக்கணும்னா அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, அதாவது அந்த நிகழ்வு உங்க மூலமா அவங்களுக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு, சோ அது நடந்திருக்கு. நம்ம கீதையில சொல்லுவோம்ல, கீதையில முக்கியமான விஷயம், நடந்தது எல்லாமே நன்றாகவே நடந்து விட்டது, நடந்து கொண்டிருப்பதும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, நடப்பதும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் சார். ஏன்னா நம்ம வந்து இப்ப நம்ம எதிர்பார்த்து தான் இந்த அம்மா அப்பாவை வேணும் அப்படின்னு இந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம பிறக்கல, நம்ம பிறப்பு எப்படின்னு நம்ம முடிவு பண்ணல இல்லையா, நம்மளுக்கு இறப்பு எப்போ வரும் எப்படி வரும் எந்த மாதிரி இறப்போங்கிறது நம்மளுக்கு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது இல்லையா. அப்ப ஆமா இது எல்லாமே இயற்கையோட விதிப்படி தான் நடக்குது இல்லையா. அதனால உண்மையும் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம மூலமா அது வெளிப்பட்டுருச்சு அவ்வளவுதான். அதனால நம்ம குற்ற உணர்வு அடைய தேவையில்லை அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இல்லைனா கர்மா தியரியில நம்பிக்கை இருந்தவங்களா இருந்தா ஏதோ நம்ம அவங்களோட கர்மா கழியுது அப்படின்னு சொல்லி நம்ம கர்மா கூடுது, இனிமே கூட்டாம இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வுல நம்ம இருந்துக்கலாம். அந்த மாதிரி விழிப்புணர்வுல இருக்கும்போது நம்ம அடுத்த தடவை அதை செய்ய மாட்டோம். ஓகே மேம், அப்ப தேங்க்ஸ். நம்ம வந்து அந்த குற்ற உணர்வுல இருந்து விடுபட்டுலாம். நம்ம ஐயாவோட முகாம் நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்களா சார்? இல்ல மேம், இந்த வாட்டி தான் நான் முயற்சி பண்றேன். 2ஆம் தேதி ஆ, அட்டன் அதை பண்றேன். அட்டன் பண்ணுங்க. அதுல வந்து நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள்ல தீய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள்னு எதுவுமே கிடையாது. அதனால குற்ற உணர்வு அடைய தேவையில்லை. அது வந்து ஒரு மரத்துல வந்து இப்ப இலை காய் பழம் எல்லாம் நேரடியா பார்க்கும்போது வெவ்வேறு கலர்ல இருக்கும், இலை பச்சையாகவும் பூ வேற கலர்ல இருக்கும், காய் பச்சையா இருக்கும், பழம் வந்து மஞ்சளா இருக்கும். ஆனா நிழல்ல பார்த்தோம்னா எல்லாமே ஒரே கலரா தான் இருக்கும் இல்லையா. அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு மனதுல வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே அந்த மாதிரி நிழல் மாதிரி தான், அதுல நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. சோ அதுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை, அது இயற்கையாக வரக்கூடிய ஒரு உணர்வு தான். அதனால அது வந்து கவலைப்பட்டு அதை நம்ம குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க வேண்டாம் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. நீங்க ஞான முகாம் அட்டன் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவான இது கிடைக்கும். நீங்க எதுக்காகவும் குற்ற உணர்வு அடைய தேவையில்லை. அது முடிஞ்சது முடிஞ்சதுதான், 10 கட்டளைகள்ல சொல்லுவாங்க இல்லையா ஐயா, முதல் கட்டளையே அதுதான், முடிஞ்சது முடிஞ்சதுதான், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். அதனால நீங்க கோபப்பட்டுட்டமே அப்படின்னு அந்த குற்ற உணர்வுல இருக்காம, யாரு மேல கோவப்பட்டீங்களோ அவங்க மேல அன்பா நடந்துட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சா ஒரு மகிழ்ச்சி அடைவாங்களோ அது மாதிரி நீங்க சொல்லாலேயோ செயலாலேயோ அவங்களுக்கு செஞ்சு அதை காம்பன்சேட் பண்ணலாம். முடிஞ்சதை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, அதுக்கு பிராயச்சித்தமா நம்ம ஏதாவது செய்யலாம். குற்ற உணர்வு வந்து ஏற்படுத்த வேண்டாம், அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு காம்பன்சேஷனோ ஒரு பிராயச்சித்தம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா போயிடும். ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். ஆ ஒரு ஒன் சரி மோர் டவுட் கேட்கலாமா? ஆ கேட்கலாம், தாராளமா கேட்டு. சப்போஸ் நம்ம இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, காமன் சைட் அப்படிங்கிறது இப்ப அவங்க இல்ல அப்படிங்கும்போது அது நான் எப்படி காமன்சேட் பண்றதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் அது புரியல. அது நம்ம அவங்க கோபப்பட்டு இல்லை அப்படின்னா, இந்த இல்லை அப்படின்னா அவங்க இல்ல இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்க கரெக்ட். இப்போ அந்த இல்லை அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இறந்தவங்க ஒரு பெண்ணா இருந்தா அந்த வயசுல உள்ள பெண் இருப்பாங்க இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளுக்கே சரி அம்மான்னு வச்சுக்கலாம், அம்மா அப்படின்னா அம்மா வயசுல இருப்பாங்கல்ல, அவங்கள அம்மாவை நினைச்சுக்கோங்க. அம்மாவை நினைச்சு அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும்னா செய்யுங்க, அவ்வளவுதான். நம்ம உயிர் எல்லாமே ஒண்ணு தானே. ஒரு ஓகே மேம், அப்பாவா இருந்தாங்கன்னா அப்பா வயசுல இருப்பாங்க, அவங்க அந்த வயசுல உள்ள ஆட்களெல்லாம் பார்க்கும்போது உங்களால என்ன முடியுமோ
ஒரு எண்ணத்தாலேயோ சொல்லாலேயோ செயலாலேயோ அவங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க. அப்போ அது ஒரு பிராயச்சித்தமாயிடும். அது முடிஞ்சது முடிஞ்சது தான், அது உங்க மூலமா அவங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறது விதி, அது நடந்து முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இதுக்காக குற்ற உணர்வு நீங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு ஏதாவது விளைவு, எந்த விளைவு வந்தாலும் நம்ம ஏத்துக்க தயாரா இருக்கணும் அவ்வளவுதான். தேங்க்ஸ் மேம். வேற யாருக்கும் கேள்விகள் இல்லையா? நீங்க கேள்விகள்னா கருத்து, உங்க கருத்து கூட சொல்லுங்க, அதை நாம கேட்கலாம். மேம் சொல்லுங்க. பத்து கட்டளைகள், அது கொஞ்சம் ரீகால் சொல்ல முடியுமா? 10 கட்டளைகளா? அது தனியா ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஓகே. 10 கட்டளைகள் போட்டிருக்காங்க. அதுல முக்கியமானது வேணா சொல்றேன். அதாவது நடந்தது நடந்ததுதான் அப்படிங்கறது, அதுல முடிஞ்சது முடிஞ்சதுதான். பழைய இதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அடுத்த இதுக்கு போயிடணும். அதாவது அடுத்த செயலுக்கு வந்துடணும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாரு, எட்டியதை எடு எட்டாததை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அதாவது எட்டியதை எடு அப்படின்னா நம்மளால நம்ம கண்ட்ரோல்ல எது இருக்குதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதத நம்ம டோட்டல் மைண்டுட்ட சரண்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் மைண்டுனா நம்ம இப்போ கடவுள்னு சொல்றோம்ல, அதுதான் டோட்டல் மைண்டு. இப்போ சில விஷயங்கள் நம்ம கையில இருக்கும், அதை நம்ம செய்ய முடியும். கையில இல்லாதது அப்படின்னா வேற யாரோ ஒரு 2 பேரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்கள திருத்துறது நம்ம கையில இருக்காது. நம்ம பையனை கண்ட்ரோல் பண்றது, நம்ம பையனை திருத்துறதே நம்ம கையில இல்லை, நம்மளை திருத்துறதே நம்ம கையில இல்லை. அதனால அந்த மாதிரி முடியறத நம்ம கையில எடுத்துக்கணும், முடியாதத கொடுத்துடணும். டோட்டல் மைண்டிட்ட விட்டுட்டோம்னா நம்ம மனசு ஃப்ரீ ஆயிடும் அவ்வளவுதான். அது சொல்லுவாரு. இன்னொன்னு வந்து, இப்ப நம்ம முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கும்போது அதை தள்ளி போடலாம். இப்ப ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து நம்ம இப்ப முடிவெடுக்க முடியல அப்படின்னா அதை வந்து போஸ்ட்போன் பண்ணலாம், தள்ளி போடலாம். இல்ல அதையே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா மனசு அதுலயே நம்ம குழப்பிட்டு இருக்கோம். அதனால அதை போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் முக்கியமானது. 10 கட்டளைகள்ல முக்கியமானது. நம்ம இதை ஃபாலோ பண்ணணும்னாலே மேக்சிமம் நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே. 10 கட்டளைகளை பற்றி தனியா வீடியோஸ் இருக்குமா? ஆ அது பார்க்கறேன். ஓகே சார். மேம் ஒரு டைம் படிச்சிடலாமா? அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு டைம் படிச்சுட்டு அவங்க நோட் பண்ணிப்பாங்க. என்கிட்ட அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், நான் ஒரு டைம் படிச்சிருக்கேன். அகத்தில் குழந்தையாகவும் புறத்தில் அறிஞனாகவும் வாழ்ந்திடு, அது ஃபர்ஸ்ட் கட்டளை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முடிந்து போனதை முடித்து கொண்டு அடுத்தது என்னவென்று முன்னேறு, ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா, செய்ய வேண்டிய செயல்களில் முடிவெடுக்க முடியாத போது மூணு விதமான ஆப்ஷன் நாமளே எடுத்துக்கலாம். செய்யணும் இல்லை செய்ய வேண்டாம் ஏன்னா தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன் எடுத்துட்டு அதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கணும். இப்போ நாலாவது வந்து, எட்டியதை எடு எட்டாததை கொடு. அஞ்சு, அனைவரையும் நண்பர்களாக கருது. ஆறு வந்து, நல்ல பழக்கங்களை கூட்டிக்கொள், தீய பழக்கங்களை குறைத்துக்கொள். அப்போ வந்து, இன்பங்களில் எச்சரிக்கையாக இருந்து துன்பச் சோதனைகளை சாதனையாக்கு. இப்போ எட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செய்ய வேண்டிய வேலைகளை தியானமாக செய். அப்புறம் 9, கோட்டை போடு,
கோட்டை சுவர் வேண்டாம், அப்புறமேட்டு ஹேண்ட் ஓவர் த காம்பவுண்ட் வார். இது வந்து இந்த பத்து கட்டளை. கரெக்டா 10 கட்டளைகள் ஐயா சொல்லிட்டாங்க. ஆ சார் சொல்லுங்க. அந்த முகாம் வர்றது சம்பந்தமா ஒரு சின்ன கேள்வி சார், கேட்கலாமா? இதுல கேளுங்க. ஒண்ணுல மேம், முகாம் வந்து முதல் நாள் ஈவினிங்கே வர சொல்றாங்க. அது அத கம்பல்சரியா அது, ஏன்னா நான் ஒரு பேசிக்கலி ஃபார்மர்னா, நான் இன்டெகிரேட் ஃபார்ம் வச்சிருக்கேன். நான் ஃபார்ம்லயே தங்கி என்னோட கேட்டல்ஸை பார்த்துட்டு இருக்கேன். சரி. எனக்கு மேன் பவர் கிடைக்கிறது சிரமம். ஸோ அந்த நாள் ப்ரெசண்டா இருந்தா போதுமா, இல்ல கம்பல்சரி முன்னாடி நாளே வரணுமா? இல்ல, மேக்சிமம் முன்னாடி நாள் வர முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா மறுநாள் ஏழியரா வந்துடலாம். ஓகே மேம், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ரேமன் சார்ட்டையும் கேட்டுக்கோங்க சார். நீங்க அதான் இது முதல் நாள் பாத்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். கர்மாவை பத்தி பேசுவாங்க. அடுத்த நாள் வந்து கர்மாவை பத்திலாம் பேசவே மாட்டாங்க. இந்த முதல் நாளே நம்ம கர்மாவை பத்தி எந்த கேள்வி இருந்தாலும் கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால, நீங்க சீக்கிரமாவே வந்துட்டீங்கன்னா அந்த கர்மா செஷன் ஒரு 2 மணி நேரம் அவங்க எடுப்பாங்க. ஐயா வந்து எல்லாமே சொல்லிடுவார் கர்மா என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம். முதல் நாளே நீங்க முடிச்சுக்கிட்டீங்கன்னா செகண்ட் டே இருந்து ஞானம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்க முதல் நாளே வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல சார், ப்ரோக்ராம் வில் ஸ்டார்ட் 2ஆம் தேதி மார்னிங் தானே சார்? எனக்கு 2ஆம் தேதி ஏர்லி மார்னிங் என்னால ரீச் ஆயிட முடியும். இல்ல ஃபர்ஸ்ட் டேவே ஸ்டார்ட் ஆயிரும். முதல் நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆயிரும். பாத்தீங்கன்னா கர்மா கிளாஸ் தான் ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. ஓகே அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து மத்தபடி ஞானம் வந்து எடுத்து என்லைட்டன்மெண்ட் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க் யூ சார். இல்லைன்னா யூடியூப்ல பாத்துக்கலாம். மேக்சிமம் வர ட்ரை பண்ணுங்க, நேர்ல பாக்குறது தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா வேற அன்அவாய்டபிள்னா யூடியூப்ல வேணா அதை பாத்துக்கலாம். முதல் நாள் கிளாஸ். ஓகே மேம், தேங்க் யூ, தேங்க் யூ. வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைனா நம்ம முடிச்சுக்கலாமா? டைம் ஆச்சு. முடிச்சுக்கலாம் சார். ஓகே மேம், முடிவுரை நீங்கள் முடிவுரை சொல்லுங்க. நம்ம முடிவுரையா வந்து, நம்ம தெளிவுக்கு பின்னால் நம்முடைய மனநிலை, மன இயக்கம் வந்து திரவ நிலையாக பிரவாகமாக ஓடும். அப்பொழுது நம்முடைய மன இயக்கமே மாறிவிடும். அது அடிமனதில் புகுந்து நம்மளுக்கு ஃபீடிங் ஆக மாறி நம்முடைய மனம் எப்பொழுதும் எளிமை, இனிமை, யதார்த்த நிலையில் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. கோபமும் காமமும் அப்படிங்கிற சாப்டர்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது செயல்படக்கூடிய விதம், அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத ஐயா சொன்ன மெத்தடில் நம்ம தவிர்த்துக்கலாம்.